ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங் M33 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5G மொபைல், என்னடா இது, தொடர்ந்து 5G 5G போட்டுட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது, இப்போ வர எல்லா மொபைலும் 5G தான் வருது. அதுலேயே அவங்க அழகாக 5G மென்ஷன் பண்ணுறாங்க, ஏன் தெரியல. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே 5G சிம்மை லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் M33 5G மொபைல், பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா, ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடு பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மால் மொபைலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் வந்து சாம்சங் M33 5G வந்து 5 நானோமீட்டர் ப்ராசஸர்லேயும் 6000 mAh பேட்டரியிலையும் வாய்ஸ் ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்கிறது, ஏன்னா 5 நானோமீட்டர் ப்ராசஸர்னால் ரொம்ப ப்ராசஸரிங் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். அதே மாதிரி 6500 mAh பேட்டரி இருக்குது, உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப நேரம் தாங்கும். அதே மாதிரி வாய்ஸ் ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம்தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் கூல் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 1 UI 4 UI அந்த யூஏல ரன் ஆகுது. அதே மாதிரி 1200 ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. அதே மாதிரி 5G 2 12 பேண்ட், 5G மொபைல் அப்படின்றது எதுக்கு 5G 2 12 பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 1 UI 4 கொடுத்துருக்கிறதும் அதே மாதிரி பவர் கூலன் டெக்னாலஜி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ரீசன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடுறோம்னா கொஞ்சம் நம்ம ஹார்டாக யூஸ் பண்ணுறோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6000 mAh பேட்டரியும் அப் டு 16 GB ரேம். ரேமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 16 GB எக்ஸ்டாம்பிட்டல் நாங்கள் வந்து ரேம் அந்த சிப்பை ரிமூவ் பண்ணிட்டே நீங்கள் வேறு மாற்றிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 5 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் தேவைப்படுற விஷயம். இது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியமானது தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதனால் லைஃப் டைம் பேட்டரி நிற்கணும்னா இது வாங்கிக்கோங்க. இன்னொன்று அதை சொன்ன மாதிரி 5 நானோமீட்டர் ப்ராசஸர். 5 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படின்னு என்னென்னா அந்த ப்ராசஸிங்கே ரொம்ப இதாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா சாம்சங் மட்டும்தான் அந்த ப்ராசஸர்லாம் கொடுக்குறாங்க, ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுமே அவங்க தனித்தனியாக ஒரு ப்ராசஸர் வச்சுக்கிறாங்க, சாம்சங் மட்டும் கொடுக்கறது. அதே மாதிரி 16 GB எக்ஸ்பேண்டபிள் ரேம் ப்ளஸ், இப்போ நீங்கள் 16 GB உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த சிப்பை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் 16 GB இன்பில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அவ்வளோ ரேம் வேணும்னா. அதே மாதிரி 6000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரொம்ப 2 to 3 days நிற்கும். நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 days. அதே மாதிரி நீங்கள் வந்து கேம் விளையாடுறீங்க, சம்திங் ஏதோ ஒர்க்கு சம்திங் மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 1.5 days கண்டிப்பாக நிற்கும். இன்னொரு விஷயம், வாய்ஸ் ஃபோக்கஸ் ஆனால் உங்களுக்கு வந்து வாய்ஸ் குவாலிட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி பவர் கூலன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பவர் கூலன் டெக்னாலஜினால் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல் ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு பவர் கூலன் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மொபைல் ரொம்ப சூடாகக்கூடாதுல, கொஞ்சம் கூல் பண்ணோம் பவர் கூலன்ட்டு. அதனால் வந்து இங்கே பவர் கூலன் டெக்னாலஜி இதில் இருக்குது. இன்னொரு விஷயம், 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டு, 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து வேணும் 90 Hz இருக்கும், 120 இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஆனால் வந்து இம்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கும். வேணும்னு நீங்கள் 90 இல்லை 120 மாற்றிக்கலாம். இன்னொரு விஷயம், அதோட ஃபோனோட டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி. அதே மாதிரி வந்து 5 ப்ரொடக்ஷன் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து டிஸ்பிளே ரொம்ப கிளியராக இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து டேட்டா வந்து காலி ஆயிடுச்சுன்னா செகண்ட் சிம் காட்டப்பட்டிக்கே மாறிடும். அதே மாதிரி பேக் கேமராவில் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்திங்கன்னா 35 MP கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு பிளரும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் விசஸ் ப்ராசஸ் வீடியோ TRN டிஃப்ரெண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 மொபைல் வச்சுருக்கீங்களா, அது 2 மொபைலில் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ சம்திங் இதாக இருந்தாலும். 1 UI கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீபோர்டு செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து மல்டி லாங்குவேஜ் 24 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல, எல்லா மொபைலையும் வந்து இம்பில்டாகவே எல்லா லாங்குவேஜும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், 2 இயர்ஸ் அப்கிரேட் டேட்டா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து டேட்டா கன்ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி
ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது. அதே மாதிரி இப்போ வரப்போன வேலை இன்பில்டு வரதில்லை, சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வருது. அதே மாதிரி மூணு கலர் இருக்குது, வேணும்னா அந்த மொபைல் வாங்கிக்கோங்க.